கைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நீங்கள் இப்போ அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் ஓகேவா என்ன குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே க்ளியாக வந்து ஓவராலாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே கொடுத்துருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா ஸோ இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து க்ளோஸ் ஆகுது அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு எண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிவிடுங்க லாஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு வெப்சைட் டவுன் ஆகிடும் ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஓகேவா அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கான எக்ஸாம் ஓகேவா ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்றத சொல்கிறாங்க மார்னிங்கில் அண்ட் உங்களுக்கு டைம் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலு மாதம் ஃபுல்லாக இருக்குது ஓகேவா இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் ஜூன் உங்களுக்கு ஆறு தான் எக்ஸாம் அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமுமே இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணும் ஓடிஆர் பண்ணுறதுக்கு ஓகேவா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோடய யூசர் ஐடி லாகின் லாகின் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓடிஆர் பண்ணி தான் ஆகணும் அண்ட் உங்களோட அப்ளிகேஷனில் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டோட்டலாக உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வழக்கமாக என்ன வரும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அதாவது விஇஓவன்னு சொல்லுவாங்க இல்லையா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்புறம் ஜூனியர் அசிஸ்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும் டைபிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும் அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்டையும் சேர்த்துட்டாங்க ஓகேவா ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வேக்கன்சி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலுகிட்ட வருது அண்ட் இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய விஏஓக்கு வந்து நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது இதுக்கான பேசிக் சாலரி பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரூவா கிட்ட கிடைக்கும் ஓகேவா அதுமாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டிக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸ் இருக்குது சேம் சாலரி கொடுக்குறாங்க இதுமாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வைஸாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து பிரேக்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கான சேலரியுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்குவாங்க அதுமாரி வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தோரு வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது அதுமாரி ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி கிட்டே இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஐநூற்றி இருபத்தாறு வேக்கன்சிஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க ஓகேவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் பேட்டர்ன் இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு தமிழ் தமிழ்லேருந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு மார்க் ஓகேவா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு மென்டல் அபிலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஓவராலாக ஒரு நூறு கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது ஜென்ரல் ஸ்டெடீஸில் இருபத்தஞ்சி ஆப்டிடியூட் மென்டலபிலிட்டியில் ஒரு இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கொஸ்டின் இருக்கும் முந்நூறு மார்க்கு இதுக்கான டைம் பீரியட் த்ரீ ஹவர் உங்களுக்கு ந நைன்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நல்ல டைம் பீரியட் தான் நீங்கள் இதில் பொறுமையாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் பதினெட்டு இருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா அந்த டை அந்த டேட்டில் நீங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா ஏஜ் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும் அதாவது இந்த டேட்டை போட்டு உங்களுக்கு டேட்டா பொறுத்த போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டில் என்ன ஏஜ் வருதுன்றதை பார்த்துடலாம் ஓகேவா மினிமம் வந்து பதினெட்டு இதுமாரி வந்து உங்களுக்கு வந்து விக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நாற்பத்திரெண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேஷ்ட் வைஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறது நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து பொறுமையாக படித்து பாருங்கள் ஓகேவா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேவா டென்த்து போ பாஸ் பண்ணாலே போதும் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி கேட்குறாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் டிகிரி கேட்குறாங்க ஓகேவா ஏதோ ஒரு டிகிரி பண்ணாலே அப்ளை பண்ணிக்கலாம் அதுமாரி டைப்பிங் போஸ்ட்டுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் ஹையர் லோயர் நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஏதோ ஒன்றில் முடித்தாலே போதும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுமாரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து கேட்பாங்க ஓகேவா ஸோ டுவெல்த்து டென்த்து இந்த மாதிரி வந்து வேரியேஷன் ஆகும் போஸ்ட்டுக்கு டிப்பைங் போஸ்ட்டை பொறுத்து மாறும் ஓகேவா ஹையர் செகண்டரி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ்க்கு ஓகேவா அதுமாரி ஃபாரஸ்ட் கார்டுக்குமே வந்து டுவெல்த்து தான் கொடுத்துருக்காங்க டுவெல்த்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜோலஜி பாட்னியில் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக முடிச்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் இந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை நோட்டிஃபிகேஷனில் அண்ட் மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பாங்க இது யாருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைப் யூத் ஓகேவா ஸோ உங்களுக்கு மட்டும் வந்து பார்க்குறாங்க இதில் வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு கேட்குறாங்க ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுமாரி நீங்கள் வந்து ஷெடியூல்டு ட்ரைப் எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்திரண்டு இருந்தால் போதும் மேல் ஃபீமேல் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்தால் போதும் ஹைட் ஓகேவா அதுமாரி ஐயுமே செக் பண்ணுறாங்க விஷன் செக் பண்ணுறாங்க நாலேஜி தமிழ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான் தமிழ் தெரியும் எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் இது மாதிரி ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் பேக்ரவுண்டு ஒயிட்டில் இருக்கணும் நேம் இருக்கணும் ஃபோட்டோவுக்கு கீழே அதுமாரி என்ன டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க ஓகேவா கேப்சார் டேட் வந்து கொடுத்துருக்கணும் அதாவது இது நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா நிறைய மொபைல்லே ஆப் இருக்கு இல்லையா அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் நல்ல கிளியரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஃபோட்டோஷா இதில் ஃபோட்டோ இதில் போய் எடுத்துவாங்க ஓகேவா ஸ்டூடியோவில் போய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறப்ப அவங்களே பண்ணிவிடுவாங்க அவங்க பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து சொல்லணும் ஓகேவா இந்த மாதிரி வந்து நேம் என்னோடய நேமை என்டர் பண்ணி கீழே வந்து டேட் ஓகேவா இதை நீங்கள் வந்து எடிட் பண்ணி எனக்கு வந்து பண்ணி கொடுங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓவரால் ஹைட் அவ்வளோ இருக்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லென்த் இருக்கணும் ஓகே இதான் எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமே கவராயிட்டு ஓகேவா டிஸ்ட்ரிக் வீசாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூவா ஓகேவா நீங்கள் ஒன் டைம் ஒன் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த நூறுபா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் த்ரீ டைம் பிசிஎம் டிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைம் வந்து ஃப்ரீயாக எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஸோ பேசிக் டீடைல் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ